Hello friends, welcome to Tamil Cooking Test. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு மசாலா கொண்டக்கடலை ரெசிபி. இன்னைக்கு வந்துட்டு இந்த கொண்டக்கடலையை நம்ம ஃப்ரை பண்ண போறோம். இந்த கொண்டக்கடலை இப்போ வந்துட்டு நான் 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு இதை நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டு 1/4 கிலோ கொண்டக்கடலை இன்னைக்கு நான் எடுத்திருந்தேன், 250 கிராம். இதை வந்துட்டு இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு விசில் விடுற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க, அதிகமாக வேக வைக்க வேண்டாம், ஏன்னா நமக்கு ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால 1/2 வேக்காடு மட்டும் வேக வச்சுக்கோங்க. சரிங்க, இப்போ நல்லா வெந்துடுச்சு, இப்போ ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. ஒரு 1/2 வேக்காடாக இருந்த போதும், ரொம்ப முழுமையாக வெந்தால் ஃப்ரை பண்ண முடியாது, நம்ம பொறிச்சு எடுக்க முடியாது. ஆயிலில் போடும்போது சவுண்ட் அதிகமாக வரும், வெடிக்கும். இது வந்துட்டு நார்மலாகவே வெடிக்க தான் செய்யும். கொஞ்சம் வெந்தால் போதும். இப்போ வெந்த கொண்டக்கடலையை வந்துட்டு நான் 2 பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடுறேன். 1 ஹவர் வந்துட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சுடுங்க. இந்த மாதிரி ஃபேன் காற்றுல வந்துட்டு 1 மணி நேரம் நான் வந்துட்டு ஆற வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் முன்னாடி ஈரப்பதம் இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ அந்த ஈரம்லாம் சுத்தமாக போயிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் ஆயில் ஹீட் பண்ணிக்கிறேன். இது வேறு எதுவும் இல்லை, நான் இதுக்கு முன்னாடி பாசி பருப்பு ஃப்ரை எப்படி பண்ணுறதுங்கிறதுக்காக ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அதனால தான் எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் பாசி பருப்பு இருக்குது, வேறு எதுவும் இல்லை. பழைய எண்ணெய்லாம் நினச்சிடாதீங்க, இது வந்துட்டு கடலை எண்ணெய், சுத்தமான செக்கலாட்டில் எண்ணெய். இப்போ வந்துட்டு இந்த கொண்டக்கடலையை வந்துட்டு டைரெக்டாக அதில் சேர்த்துங்க. கொஞ்சம் வேடிக்கும், ஏன்னா நம்ம வேக வச்சுருக்கோம். நீங்கள் டைரெக்டாக சேர்த்துட்டிங்கன்னா, வேக வைக்காமல் சேர்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கடையில் வாங்கக்கூடிய டேஸ்ட்டில் உங்களுக்கு வந்துட்டு, பேக்கரியில் வாங்கக்கூடிய டேஸ்ட்டில் உங்களுக்கு கொண்டக்கடலை மசாலா வராது. இந்த ஃப்ரை வந்துட்டு கொஞ்சம் ஒரு 1/2 வேக்காடை போட்டு எடுத்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் இது பண்ணிவிட்டு பண்ணால் தான் இந்த மாதிரி டேஸ்ட் வரும். இது வந்துட்டு ஒரே டைமில் நிறைய கொண்டக்கடலைகளை சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். இது நீங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ண வேண்டியது இருக்கும். நல்லா கலர் சேஞ்ச் ஆனால் தான் நல்லா கிறிஸ்பியாக மாறிடுச்சுன்னு அர்த்தம், இல்லைன்னா உள்ளே வந்துட்டு க்ரன்ச்சியாக மாறாது. மேல் லேயர்லேருந்து உள் லேயர் வரைக்கும் நல்லா சாஃப்டாக க்ரன்ச்சி ஆகிற வரைக்கும், இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 நிமிஷம் வந்துட்டு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம். இப்போ வந்துட்டு உள்ளே இருக்கிற லேயரும் சரி, உள்ளே இருக்கிற லேயரும் சரி ஒரே மாதிரி வந்துருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக. இப்போ வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொரு டைம் நான் போட்டு காட்டுறேன், பாருங்கள். இப்போ இன்னொரு டைம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு 6-7 பல் வந்துட்டு பூண்டு நான் எடுத்திருந்தேன். பூண்டு எடுத்து தோல் எடுக்க வேண்டாம், தோல் எடுக்காமல் நசுக்கிக்கோங்க. ஒரு பூண்டு இடிக்கிற கல் வச்சு நசுக்கிக்கோங்க. நசுக்கிட்டு இதை அப்படியே டைரெக்டாக சேர்த்துடுங்க. லைட்டாக பூண்டு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி அந்த ஆயிலையே அப்படியே சேர்த்துடுங்க. பூண்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர், பூண்டோட மணம் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா சேர்க்க வேண்டாம், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கருவேப்பிலை 2 கொத்து எடுத்து நான் அதையும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை மணமும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், பூண்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி கடையில் வாங்கக்கூடிய டேஸ்ட்லேயே சூப்பராக இருக்கும். இப்போ சேர்த்தாச்சு. இதோட நம்ம உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. உப்பு வந்துட்டு இதுக்கு ஓரளவுக்கு சேர்த்தா போதும். நான் வந்துட்டு 1/4 கிலோக்கே 1/2 டேபிள்ஸ்பூன் தான் உப்பு சேர்த்துருக்கேன், ஏன்னா நம்ம மேலே தான் சேர்க்க போகிறோம், இது ஊற போகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 வீக் கூட சூப்பராக நீங்கள் சாப்பிட்லாம், நல்லா க்ரன்ச்சியாகவே இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட கொண்டக்கடலை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.